வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சற்று முன்பு வெளியான ரேஷன் அட்டைக்கு இரண்டு மகிழ்ச்சியான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ரேஷன் அட்டை தொடர்பான முக்கியமான அறிவிப்புகள், ரேஷன் அட்டைக்கு வழங்கக்கூடிய சலுகைகள், ரேஷன் அட்டைக்கு வழங்கக்கூடிய இலவசங்கள் மற்றும் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் தொடர்பான முக்கியமான தகவல்கள், இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் மகிழ்ச்சியான தகவல்னா, பொதுமக்கள் அவங்களுடைய விருப்பப்படி அவங்களுக்கு எந்த மாதிரியான கார்டு வேணும், அதாவது அரிசி கார்டு வேணுமா இல்லைனா வந்து சர்க்கரை கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க, அதாவது விண்ணப்பிப்பாங்க. அதிகாரிகள் வந்து அவங்க வந்து அதாவது அவங்களுடைய வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அரிசி கார்டு கொடுப்பாங்க இல்லைனா வந்து சர்க்கரை கார்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ கடந்த சில நாட்களாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து அரிசி கார்டு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு, அதாவது முன்னுரிமை கார்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாங்கன்னா முன்னுரிமை கார்டு வந்து அவங்க கொடுக்காம முன்னுரிமையற்ற சர்க்கரை கார்டை வந்து அந்த விண்ணப்பத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இதுதான் கொடுக்க முடியும், உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறாங்க. இல்லை எங்களுக்கு வந்து அரிசி கார்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசக்கூடிய பொதுமக்கள்கிட்ட வந்து, இல்லை உங்களுக்கு அது சரியில்லை இது சரியில்லை அவங்களுக்குலாம் இப்போலாம் கார்டெல்லாம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிடறாங்க. ஸோ இப்படி மாதிரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ரொம்ப ஏழை நிலைமையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரிசி ரேஷன் கார்டு தான் வேணும், ஆனால் அவங்களுடைய சூழ்நிலைகளை கருதி கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சர்க்கரை கார்டை வாங்கி ஏதோ சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. இதனால் இப்படி வாங்குறதால அவங்களுக்கு வரக்கூடிய இலவச அரிசிகள் அவங்களுக்கு கிடைக்காம போகுது. அது போக வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய முக்கியமான சலுகைகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இதனாலே நிறைய புகார்கள் வந்து தற்போது வந்திருக்கு. அதாவது மாநில உணவு ஆணையத்திற்கு எக்கச்சக்கமான புகார்கள் வந்திருக்கு. ஸோ இதனால் அவங்க வந்து உடனடியாக வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. மலைவாழ் மக்கள், விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து முன்னுரிமை பிரிவு கார்டு தான் இங்கே கொடுக்கணும், அதாவது சர்க்கரை கார்டு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துருந்தாலும் உடனடியாக வந்து மாற்றி அவங்களுக்கு அரிசி கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி உணவு ஆணையம் வந்து தற்போது வந்து ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இரண்டாவது மகிழ்ச்சியான தலைவர்னா, பொதுமக்கள் அவங்களுக்கு பல வேலைகள் இருந்தாலும் ரேஷன் கடைக்கு போய் நம்ம வந்து பொருட்கள் வாங்கணுமே அப்படின்னு சொல்லி அதெல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு ரேஷன் கடைக்கு போனாலும் அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லை இதுதான் இருக்குது இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க, அந்த பொருள் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் வரும் அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பொதுமக்களை வந்து அலைக்கழிக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதிகரிச்சு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட பொருட்கள் இருந்தாலும் முழுமையான அந்த அளவை கொடுக்கறதே இல்லை, குறைச்சி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து 3 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுக்கணும் அப்படின்னா 1 லிட்டர் மண்ணெண்ணெய் தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி நமக்கு வரக்கூடிய மெசேஜும் 1 லிட்டர் கொடுத்த மாதிரி தான் மெசேஜ் வருது. ஆனால் வழக்கமாக 3 லிட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த எண்ணிக்கையும் குறைச்சி நமக்கு 1 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. அதே போல் வந்து ரேஷன் கடையில் வந்து சர்க்கரை, அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து எடைப்பட்டு வாங்கிட்டு வந்தால் கூட வீட்டுக்கு வந்து நேரத்தை பார்த்தோம்னா அதோடய எடைகளும் வந்து குறைவாக இருக்குது. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில்லறை இல்லை, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த பொருளெலாம் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பொருள்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சோப்பு, டீ தூள், தீப்பெட்டி இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து உங்கள் மேலே வந்து திணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான புகார்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் புகார் அளிக்கிறதுக்காகவே தற்போது வந்து ஒரு ஹெல்ப்லைன், இலவச உதவி மையம் என்ன வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொன்றும் வேறுபடும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அறிவிச்சக்கூடிய புகார் என்ன, அப்படி புகார் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800-425-5901 இந்த எண் மூலமாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி புகார் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா இணையதளங்கள் மூலமாக tnpds.government.in என்ற இணையதளத்திலையும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து புகார் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தற்போது நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இலவசமாக ஃபோன் பண்ணி 1800-425-5901 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ரேஷன் கடையில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு மகிழ்ச்சியான தகவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.